விஜய் நடிப்பில் வம்சி இயக்கத்தில் ரசிகர்களின் மாபெரும் எதிர்பார்ப்பில் இன்று வெளிவந்துள்ள திரைப்படம் வாரிசு. தில் ராஜு தயாரித்துள்ள இப்படத்தில் பல திரையுலக பட்டாளமே இணைந்து நடித்துள்ளது. இதுவே இப்படத்தின் மீது மாபெரும் எதிர்பார்ப்பை உண்டாக்கியது. இத்தகைய எதிர்பார்ப்பை கொண்டிருந்த விஜய் ரசிகர்களை வாரிசு திரைப்படம் முழுமையாக பூர்த்தி செய்ததா? ராஜேந்திர குரூப் ஆ கம்பெனியின் உரிமையாளரான ராஜேந்திர பழனிசாமியாக சரத்குமார், தனது மூத்த மகனாக ஸ்ரீகாந்த் மற்றும் இரண்டாவது மகனாக ஷாம் இருவரையும் வைத்து தனது சாம்ராஜ்யத்தை ஆண்டு வருகிறார். தனது இரு மகன்களைப் போல் தனது மூன்றாவது மகன் விஜய் ராஜேந்தரையும் தனது கம்பெனியை பார்த்துக் கொள்ளும்படி கூறுகிறார் சரத்குமார். ஆனால் விஜய்யோ அந்த வாய்ப்பு தனக்கு வேண்டாம் என்றும், நான் தந்தையின் பாதையில் செல்ல விரும்பவில்லை, தனக்கென்று தனி பாதையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்றும் கூறுகிறார். இதனால் கோபமடையும் சரத்குமார் தனது மகன் விஜய்யை வீட்டை விட்டு வெளியேற சொல்கிறார். வீட்டை விட்டு வெளியேறிய விஜய் தனக்கென்று புதிய ஸ்டார்ட் அப் கம்பெனியை துவங்கி அதில் சாதிக்காட்ட முயற்சி செய்யும் தருணத்தில் சரத்குமாருக்கு கேன்சர் என அவருடைய குடும்ப மருத்துவர் பிரபு டெஸ்ட் மூலமாக தெரிந்து கொள்கிறார். நீ சில மாதங்கள் மட்டுமே உயிருடன் இருப்பாய் என சரத்குமாரிடம் தெரியப்படுத்துகிறார். இதனால் தன்னுடைய கம்பெனியை தனக்கு அடுத்து ஆளப்போவது யார் என்பதை நிர்ணயிக்கும் கட்டத்திற்கு சரத்குமார் வருகிறார். இந்த சமயத்தில் தனது மனைவி ஜெயசுதா ஆசைப்பட்டபடி தங்களுடைய 60ஆம் கல்யாணத்தையும் நடத்த முடிவு செய்யும் சரத்குமார் 7 ஆண்டுகள் பிறந்திருக்கும் தனது மூன்றாவது மகன் விஜயையும் தனது மனைவியின் மூலம் மீண்டும் வீட்டிற்கு வரவழைக்கிறார். இந்த 60ஆம் கல்யாண நேரத்தில் சரத்குமாரின் குடும்பத்தில் மாபெரும் பிரச்சினை வெடிக்கிறது. இதனால் மூத்த மகனும் இரண்டாவது மகனும் வீட்டை விட்டு வெளியேறும் நிலைமை ஏற்பட தன்னுடைய கம்பெனியை யாரிடம் ஒப்படைப்பது என்று எண்ணி தவிக்கிறார் சரத்குமார். இந்த நேரத்தில் தனது மூன்றாவது மகன் விஜய் தனது புதிய ஸ்டார்ட் அப் கம்பெனியின் மூலம் சாதித்துக் காட்டியதை செய்தியில் பார்க்கும் சரத்குமார் விஜயிடம் தனது ராஜேந்திர குரூப் ஆ கம்பெனியின் முழு பொறுப்பையும் ஒப்படைக்க முடிவு செய்கிறார். முதலில் ஏற்க மறுக்கும் விஜய் தனது தந்தை இன்னும் சில மாதங்களில் இறந்துவிடுவார் என்று தெரிந்தவுடன் கம்பெனியின் முழு பொறுப்பையும் கையில் எடுக்கிறார். கம்பெனியை விஜய் கையில் எடுத்தவுடன் வில்லன் பிரகாஷ் ராஜால் என்னென்ன பிரச்சனை வந்தது, வீட்டை விட்டு வெளியேறிய இரு பிள்ளைகளும் மீண்டும் குடும்பத்துடன் சேர்ந்தார்களா என்பது படத்தின் மீது கதை. உங்களுக்கு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.